இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது. இந்த ஒரு மீடியம் நமக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். It's my dream come true. ஐ சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்கள் BS Value app-ஐ Play Store அல்லது App Store-இல் டவுன்லோட் செய்து Blacksheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. Ladies and gentlemen, இது Blacksheep Sports-ஓட கிரிக்கானந்தா ஷோ. நான் கிரிக்கானந்தா. ஸோ Blacksheep Sports-ல ஸ்போர்ட்ஸ் பேசுவோம். கிரிக்கானந்தா நான் வந்து கிரிக்கெட் பேசுவோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட் கிரிக்கெட் இதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பான ஒரு வீடியோவா, ஸோ இப்படிலாம் இருக்காது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ரசிகர்களோ இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ரசிகர்களோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்குமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ்களான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நான் சுற்றிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வயசு பையனோ இல்லைனா வந்து ஒரு 27 வயசு பையனோ ஒரு பொண்ணோ யாருக்காக இருந்தாலும் ஒரு புலம்பல் இருந்துகிட்டு தான் இருக்கு, ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமோ ஒரு தடுமாற்றமோ அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு 2020 டோட்டலா காலி, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து 2021 வருது, ரைட் நம்ம ரிலீஃப் ஆகிட்டோம்னு நினைச்சு பாக்கிறதுக்குள்ளேயே செகண்ட் வேவ் வருது. அப்படியே இப்போ கண்ணு முன்னாடி நம்மளோட லைஃப் நாசமா போய்கிட்டு இருக்கு. அடுத்து தேர்ட் வேவ் வரும், தேர்ட் வேவ் வரும்போது 2022 காலி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துல ஒரு 2.5 வருஷங்கிறது காலி. நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் என்ன ஆக போகுது அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து எல்லாருமே இப்போ எல்லாரோட மைண்டையும் ஓடிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பா ஓடி தான் ஆகணும். ஏன்னா பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத தாண்டி ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாரும் நம்ம யோசிச்சே தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு வரும்பொழுது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்புலாம் நான் எடுத்துக்கும் பொழுது கொஞ்சமா சில விஷயங்களை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் வந்து நான் என் லைஃப்ல அப்ளை பண்ண விஷயத்தை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயம் வந்து நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். இல்ல உங்களுக்கு வேற விதமான ஒரு விஷயம் இருக்குன்னா நீங்க அதை வந்து அப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலி நான் எப்பவுமே ஒரு விஷயத்த கூட நான் நம்புவேன். எப்பவுமே நான் லாக்டவுனுக்கு முன்னாடி நான் ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து இப்போ நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இந்த லாக்டவுன் டேஸ் என்னால எதுவும் பண்ண முடியாது, நடந்துதான் ஆகணும். அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓடுவேன். சோ எப்பயுமே ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பெர்மனெண்டா இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மட்டும் நான் நம்புறேன். சரி, ஓகே. இப்போ என் லைஃப் நான் எப்பயுமே இப்படி பார்ப்பேன் அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயரா நான் பார்ப்பேன். என்ன வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயரா தான் பார்ப்பேன். அதாவது ஒரு T20 ஒரு ODI கேம் ஆடக்கூடிய ஒரு 50 ஓவர் ஒரு 120 பால் உனக்கு இத்தனை ஒரு டார்கெட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரிக்கெட்டரா ஒரு மனுஷனா நான் பார்க்க மாட்டேன். நான் என் லைஃப் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடப்போறேன், கணக்கில்லாத பால்கள். பட் அந்த பால்களை ஃபேஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? கிரீஸ்ல நிக்கணும். கிரீஸ்ல நிக்கிறது நான் என்ன பண்ணணும்? ஸோ லைஃப் நம்ம வாழணும், எங்கேயுமே தடுமாறக்கூடாது. ஸோ இதை தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கணக்கில்லாத பால்கள் பிடிக்கும்போது எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ டீம் பெர்ஃபார்மன்ஸும் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ நான் ஸ்டேபிளாக இருக்கணும், எங்கேயுமே நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது, எங்கேயுமே நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள வந்துருக்காது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆனாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்து முன்னாடி ஹார்டாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நான் எப்பயுமே எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம் கோல்லாம் கிடையாது, ஒரு 5 நாள் மேரத்தானுக்கு மேலே டெய்லி நான் எனக்குலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை நான் அப்ளை பண்ணதுனால தான் வந்து ஸோ இந்த லாக்டவுன் டேஸ்லையும் ஸோ எனக்கு இது வந்து எனக்கு சொல்கிறேன், எனக்கு இது வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்ப்பேன். ஓகே, ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ பெருசாக பேசப்படுது அப்படின்னா அடுத்த நாள் அந்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோ வந்து ரொம்ப கம்மியாக போகுதுன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்படி தான் இருக்கும். அடுத்த நாள் வந்து 2 வீடியோ ஒரு நாள் அப்லோட் பண்ணா அடுத்த ஒரு நாள் 3 வீடியோ அப்லோட் பண்ணா அது எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, ஒரு நாள் ஒர்க் இல்லாமல் இருக்கும், ஒரு நாள் ஒர்க்கே இருக்காது, ஒரு நாள் அடுத்த நாள் ஒர்க் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்க பழகிக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ எனக்கு இந்த லாக்டவுனையும் இந்த லாக்டவுன் டேஸில் எனக்கு இருக்கக்கூடிய இழப்புகளையும் நான் ஏற்றுக்க பழகிட்டேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்க பழகிருங்க. இப்போ வந்து நான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி லைட்டாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக விளக்கமாக சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என் லைஃப் நான் டெஸ்ட் கிரிக்கெட்டு கூட நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் கணக்கில்லாத பால்களை ஃபேஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் நிற்கணும், உங்கள் விக்கெட்டை நீங்கள் விடவே கூடாது. எங்கேயுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட் வந்து மென்டலியாக ஃபிசிக்கலியாக வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில். ஸோ நீங்கள் தான் ஒரு ஓப்பனர், உங்கள் லைஃப் நீங்கள் தான் வாழ போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நியூ பால் ஸோ ஃபாஸ்ட் பாலர்கள் வருவாங்க, ஸ்விங் தார்மாராக பண்ணுவாங்க, உடம்புல அங்கங்கே அடி வாங்கிட்டு நின்றுக்கிட்டு பர்ஃபெக்டாக டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நிறைய டஃப் टफ पीरियड वो कंपा क्रास पड़ी तक अदक और बाल कंपा वो एदा नम्बर ना ना क्लिक आगे मारे और नाल नम्बर वो अंदर बाल वो सप्न पलिचन इतुटे ओके नम्बर अड़चिटो अब सन्ोष पड़ादी पड़ा अद्क नहीं कष्टपटी अभी लाइटा योजना अत फ्यूचर एव्लो विषय अब उमो स्कोर कार्ड पाको पाक मैं मट वो मैं मट वे बाल सूपर आड़ो सो प्रसेंट वरक अड़ा नम्बर एप्ली फेस पड़पो इत निम्स नम्बर एप्ली फेस पड़पो क्रास पड़ूंग क्रास पड़दमा सो कंपा कंपा वो उंगान और डेस् वो इन लॉकडाउन अभी सेकंड वेव मुड़े अतः कंपा सो फ्रीया फ्रीयान कालकटा वो पाती टेस्ट क्रिकेट बउलर्स कुछ टयर्ड आवांग कैप्टन वो प्लान मातुवांगे सो ओके अड़चिटे डिफेंड पड़े अभी बउलर एना पड़ा और बाल वे वे उल्क पापार अना पड़ी मरबड़ी सप 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 सपन योजना इकला सो उान टाइम वो टफ कंडीशन मारो इनको मारे टफ कंडीशन अतुक्त स्मूतान और डेस् वो ओके स्मूतान और डेस् वो अब तंगी अकांदी सो अत टफ कंडीशन नहीं रेडी आगे सो अ स्मूत डेस ना बउलर्स टयर्ड आवांगे इो टेस्ट क्रिकेट पांग न्यू बाल ओल्ड बाल वो सो पिच और ड्राई आगे ड्राई आना कालकटा अब और चेलेंज वो नहीं स्मूता पेट्रोल उ चेलेंजा वरादी कंपा चेलेंज वो अब स्पिनर्स वर्वा अब फुटवर्क माती फ्लेक्सिबल सो कैप्टनो और कैप्टन कंपा उ अगेंस्टा और पड़ा सो लाइफ नम्बर अगेंस्टा एलिए सो अब पड़नों सो ஒண்ணுமே இல்ல ஃபுட் வர்க் அண்ட் ஃப்ளெக்சிபிளா அட்ஜஸ்ட் பண்ணி சோ ப்ராப்பரான சோ ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு நாளுக்கோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கோ சோ ஒவ்வொரு டஃப் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்தி கீத்தி நீங்க ஆடுனீங்க அப்படினா சோ கண்டிப்பா என்ன சொல்றது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா சோ ஸ்மூத்தா எல்லாம் போகும் ஆவேஸா கஷ்டங்கள் இல்லாம அந்த லைஃப்ங்கிறது இருக்காது கிரிக்கெட் அப்படிங்கறதான் கஷ்டம் இல்லாம எதுவுமே கிடையாது இந்த நான் சொன்னல இப்போ இந்த வெயிட் பண்றது விராட் கோலி வெயிட் பண்ணுவாரு பால் ஹோல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு रोहित शर्मा बाल ओल्ड आगे वरी वेट पड़ा वार्नर बाल ओल्ड आगे वरी वेट पड़ा धोनी धोनी बउलर टयर्ड आगे वरी वेट पड़ा टयर्ड आई अद गेमे वो स्टार्ट पड़ा टेस्ट क्रिकेट सर ओडि क्रिकेट सर सो इवें स्पिनर्स ना आड़ा फास्ट बॉलर्स रोम ना आड़ा इधर सर ओके अतः नम्बर एल्तें करेक्टा पड़िटोम अदा फोकस नम्बर विटरवेकूड़ा स्पिन वो सर फास्ट बॉलिंग वो सर सो तड़मारूड़ा सो एल और लेवल नम्बर सिक्स अड़चोम फोर अड़चोम अब सो पास्ट योजना सो नम्बर वो मुझे फोकस्डा फोकस्डा अत केन विलियम्स सिरिप्पु अदुक्कपरम धोनी अप्पो अप्पडिதான் இருந்தார் இப்போ விட அப்ப அப்படி ரொம்ப அதிகமா இருந்தார் இப்போ கேன் வில்லியம்ஸ் அந்த மாதிரி இருக்காரு நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டு ஒரு விஷயத்தை நீங்க முடிக்க போகும்போது கண்டிப்பா அந்த அவங்களால கை கூட முடியாம அது 99.9 முடியும் பட் 1% உங்களுக்கு வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா முடியும் சோ அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது கேன் வில்லியம்ஸ் மாதிரி அந்த ஸ்மைல் வித் பெயின் வாங்கல அப்படி சொரிச்சிட்டு மூவ் பண்ணிட்டு நமக்கு அடுத்த இன்னிங்ஸ்க்கு நம்ம ரெடி ஆக வேண்டியதான் சோ இதுதான் இந்த லாக் டவுன் டேஸ்ல வந்து சோ கண்டிப்பா கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கான ஒரு நேரம் வரும் உங்க கையில தான் பேட்டும் பாலும் இருக்குது சும்மாவே இருக்குறோம் அப்படி மட்டும் யோசிச்சறாங்க சும்மா இருக்குறதுக்கு இங்க வேல்யூ இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நீங்க ஒண்ணுமே இல்லங்க ஷார்ட் பால் போடுவாங்க பாடி லைன் அட்டாக் பண்ணுவாங்க लेफ्ट साइड फुल्ला फील सेट पन्नी ट्रैप பண்ணுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வச்சிட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிட்டு ஆஃப் ஸ்பின்னர் வச்சிட்டு லெக் ஸ்பின்னர் வச்சிட்டு வந்து ஒரு மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நீங்க இதெல்லாத்தையும் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து தடுத்துட்டு பேக் ஃபுட்ல வந்து தடுத்துக்கிட்டு சோ ஒவ்வொரு டாட்டுக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒவ்வொரு டாட்டுக்கும் வேல்யூ இருக்குங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளுக்கும் வேல்யூ இருக்கு நீங்க ஒரு நாள் வேஸ்ட் பண்றீங்களா இருக்கு அது ஒரு கவுண்ட் தான் அடுத்து என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து கரெக்ட்டா மாறும் நீங்க சிங்கிள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ட்ரை பண்றீங்களா அது சிங்கிளா எடுத்துக்கோங்க ஒரு அடுத்த இடத்துக்கு ट्राई पड़ेगा सिंगल एंड डबल्स क्रिकेट टेस्ट क्रिकेट वो एल्लात्तुक्कुम वैल्यू डॉट बॉल को वैल्यू सिंगल्स डबल्स वैल्यू सिक्स फोर தான் அடிக்கணும்ங்கற அவசியமே கிடையாது सिक्स फोरங்கிறது வந்து ரேரான விஷயம் அது அடிச்சீங்கன்னா ஓகே சந்தோஷம் அது அடிக்கலனாலும் பரவாயில்லை நீங்க என்ன சொல்றது கிரீஸ்ல நிக்கணும் அதுக்கு சேவ் பண்ணிட்டு நீங்க கிரீஸ்ல நின்னா போதும் நீங்க அடி வாங்கிட்டோ இது வாங்கிட்டோ நீங்க அதுக்கு நம்ம ட்ரை பண்ணாமலே இருக்க கூடாது பேட் விசராமலே இருக்க கூடாது நீங்க ஒரு பவுலரா இருந்தா நீங்க ரைட் ஏரியால போறாமலே இருக்க கூடாது நீங்க ரைட் ஏரியால போறணும் उंगान और टाइम क्रिएट आगे बैट्समैन ना फ्रस्ट्रेट आगे अब फ्रस्ट्रेट आगे बउलिंग विकेट एड़कूँ ना लाइन नहीं स्पिनरा रफ पैच उ क्रिएट आगे नहीं अड़ती एड़कूँ सो अगर ट्राई पड़नों ट्राई पड़ा लाइफ और टेस्ट क्रिकेटा पाको टी20 क्रिकेटा पाटेटे अवसर पड़े मुड़ा सो अंत मंड अभी वेटी सो मोशा पेवें सो लॉकडाउन अभी कंपा உங்களோட மெண்டல் ஸ்ட்ரெngth டெஸ்ட் பண்ணுது ஓகேங்களா இது ஒரு நல்ல டெஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கடந்துட்டீங்க அப்படினா அடுத்து உங்களால என்ன சொல்றது लॉकडाउन लॉकडाउन 3 ஒன்னு வரும் பாருங்க வேவ் 3 வரும்போது அப்போ ஒரு லாக் டவுன் போடுவாங்க பாருங்க அப்போ உங்களால சமாளிக்க முடியும் சோ அதாங்க ஒவ்வொரு கால கட்டத்துல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு பிளான் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு இருந்துச்சுனா உங்களால சர்வே பண்ணி வர முடியும் சோ சர்வே பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன சில வார்த்தைகளை நீங்க அங்கங்க யோசிச்சு பாருங்க மென்டல் ஸ்ட்ரெngthங்கற வார்த்தை நீங்க கிரீஸ்ல நிக்கணும் நீங்க நிக்கணும் நீங்க நில்லுங்க நீங்க உங்க லைஃப் வாழுங்க அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சோ அதான் சோ இதுக்கடையில நிறைய வரும் சோ வீட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை फ्रेंड्सல फ्रेंडशिप பிரச்சனை சோ இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நீங்க நீங்க வந்து செஞ்சுரி அடிச்சிட்டோம் அப்படிங்கறத மட்டும் நின்றாங்க செஞ்சுரி மட்டும் ஒரு செஞ்சுரி மட்டும் போதாது இல்ல அந்த இன்னிங்ஸ்ல அடிச்ச ஒரு செஞ்சுரி மட்டும் போதாது செஞ்சுரியை தாண்டிங்க அடிச்சிட்டே இருக்கணும் செஞ்சுரியும் முக்கியம் பால் கணக்கு ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேச இன்னைக்கு நீங்க யோசிக்காதீங்க ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் முக்கியம் தான் இல்லையா நீங்க பால் எவ்வளவு பிடிக்கிறீங்க அப்படிங்கறத தான் கிரீஸ்ல நில்லுங்க கிரீஸை விட்டு வெளியல ரொம்ப வெளிய போயிராதீங்க ஓகேங்களா நீங்க நீங்க இருக்கணும் நீங்க நீங்க பேட்டிங் பண்ணனும் நீங்க பவுலிங் பண்ணனும் அவ்வளவுதான் ஓகேங்களா இது பெரிய ஒரு மாரத்தான் லைஃப் இது சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியல அப்படினே எனக்கு தெரியல கிரிக்கெட் டர்ம் பண்ணி நான் சொல்லி இருந்திருப்பேன் பட் நீங்க அகைன் உங்களுக்கு பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் சோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சு சோ வாழுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள இருங்க வீட்டுக்குள்ள இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கற பாருங்க சில இழப்புகள் அதாவது இப்ப வேலை இழந்திருக்கலாம் நிறைய பேர் கண்டிப்பா நமக்கு அடுத்து ஒரு வேலை கிடைக்கும் இந்த இன்னிங்ஸ்ல நம்ம பெவிலியன் போய் அடுத்த இன்னிங்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் கண்டிப்பா கிடைக்காம இருக்காது பட் சில இழப்புகள் உயிரி இழப்புகள் நம்மளால ஒண்ணுமே பண்ணவே முடியாது அவ்வளவுதான் அது 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 அந்த ஈடு கட்டவே முடியாது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியே பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி உங்க ஷோல்டர்ல வச்சு சுமந்தாலுமே அது அவ்வளவுதான் பட் இந்த வேலை இழப்பு ப்ரொபஷனல் லைஃப்ல நமக்கு சில இழப்புகள்லாம் வரும் அதை நம்ம இப்படி தான் சரி கட்டியாகணும் சோ சோ மனதளவுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க விட்டுறாதீங்க சோ சோ அவ்வளவுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் ஓகேங்களா உங்களுடைய இன்னிங்ஸ் நீங்க தான் கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க